டியூப் தமிழ் வணக்கம் ஆஸ்திரேலியா சீனா இரு நாடுகளுக்கும் இடையே ராஜதந்திர மோதல் வெடித்தது திங்கக்கிழமை ஏற்கனவே அவுஸ்திரேலியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே பலத்த முரண்பாடுகள் இந்த முரண்பாடுகள் மறை பொருளாக இருந்தது இப்பொழுது எரிமலை வெடித்தது போல வெடித்து சிதறியிருக்கின்றது நேற்று அவுஸ்திரேலியாவினுடைய பிரதமர் ஸ்காட் மோரிசன் அவர்கள் சீனாவிற்கு எதிராக தன்னுடைய பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்திய பொழுது இந்த விவகாரம் உலகின் கதவுகளை தட்டி திறந்தது நடந்திருப்பது என்ன காணலாம் பாருங்கள் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பேச்சாளர் அல்ல சீன அரசுடைய வெளியுறவுத்துறையினுடைய ஜெனரல் என்று அழைக்கப்படுகின்ற கடுமையான கருத்துக்களை கூறுவதில் முன்னணி வகிப்பவர் இவர் தன்னுடைய ட்விட்டர் கணக்கிலே அவுஸ்திரேலியாவினுடைய படையினரை அவமதிப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கின்றார் இந்த புகைப்படம் ஆனது ஆஸ்திரேலியாவினுடைய ராணுவ சீருடையை அணிந்த ஒரு ராணுவ வீரர் ரத்தம் தோய்ந்த கத்தியுடன் ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற ஒரு சிறுபிள்ளையின் கழுத்தில் வைத்து பயப்பட வேண்டாம் நாம் உங்களுக்கு அமைதி தரவே இங்கு வந்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு வசனத்தை போட்டு கேலி செய்திருந்தார் கொலைகளை செய்தபடி அமைதியை தந்து கொண்டிருக்கின்றதா அவுஸ்திரேலியா என்பதுதான் கேள்வியாகும் இதை அவுஸ்திரேலியா வன்மையாக கேடான இந்த பதிவை உடனடியாக நீக்க வேண்டும் சீனா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவுஸ்திரேலியா கூறியிருக்கின்றது நீங்கள் காண்பித்திருக்கின்ற படத்தில் அவுஸ்திரேலிய ராணுவ வீரனுடைய சீருடை இருக்கின்றது ஆண்களும் பெண்களுமாக ராணுவத்தில் இணைந்து ஒரு நூற்றாண்டு கால பெருமை கொண்ட ராணுவ சீருடையை இவ்வாறு நீங்கள் அவமதித்திருப்பதானது ஒரு நாட்டை அவமதித்திருப்பது போன்ற செயலாகும் ஆகவே நீக்க வேண்டும் என்று கூறினாலும் சீனாவினுடைய பேச்சாளர் கூறுகின்ற பொழுது மன்னிப்பு கேட்பது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என்று கூறியிருக்கின்றார் எனவே இந்த சிக்கலினுடைய அடிநாதம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்று நாம் பார்க்க வேண்டும் முதலாவதாக சீனாவினுடைய ஜிங் பகுதியிலே சுமார் ஒரு மில்லியனுக்கு மேற்பட்ட முஸ்லிம்களை ஒரு முகாமில் அடைத்து வைத்து சீனா சித்திரவதை செய்து வருகின்றது என்று அவுஸ்திரேலியா குற்றம் சாட்டிய பொழுது சீனாவிற்கு அது வலிப்பாக இருந்தது அவுஸ்திரேலியா அந்த குற்றச்சாட்டில் இருந்து பின்வாங்கவில்லை மேலை நாடுகளினுடைய பக்கமாக ஓரம் எடுத்து நின்று கொண்டது இரண்டாவது அமெரிக்கா சீனாவினுடைய குவாவை கைத்தொலைபேசிகளை வாங்கக்கூடாது அதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்தக்கூடாது என்று கூறிய பொழுது அவுஸ்திரேலியா மறுபடியும் மேலை நாடுகளினுடைய பக்கமாக ஒதுங்கி குவாவையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியது இது சீனாவிற்கு விழுந்த இரண்டாவது அடியாக இருந்தது மூன்றாவதாக தைவான் நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு எதிராக சீனா நிற்பதை அவுஸ்திரேலியா மறுத்தது ஹொங்கொங்கினுடைய சுதந்திரத்துக்கு எதிராக கடுமையான சட்டங்களை கொண்டு வந்ததை அவுஸ்திரேலியா எதிர்த்தது இது சீனாவிற்கு மூன்றாவது பெரும் பலியாக இருந்தது நாலாவதாக சீனாவிற்கு கடும் சீற்றத்தை ஏற்படுத்தியது கொரோனா உருவாகியது சீனாவில் தான் அந்த உண்மையை ஒப்புக்கொள்ளாமல் அதை மறைத்து சீனா வேறு காரணங்களை கூறுகின்றது என்று அவுஸ்திரேலியா கூறி வந்தது இதுவும் சீனாவிற்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது இதற்கு பதிலடியாக அவுஸ்திரேலிய பொருட்களுக்கு சீனா வரிகளை உயர்த்தியது உதாரணமாக அவுஸ்திரேலியாவில் இருந்து சீனாவிற்குள் வருகின்ற வைன் இருநூற்றி பன்னிரண்டு வீதம் மேலதிகமாக வரி கட்ட வேண்டும் என்று சீனா கூறியது இதனால் ஏற்கனவே சிக்கலானது எரிமலை எப்பொழுது கக்கப்போகின்றது என்று தெரியாத அளவிற்கு இருந்தது இந்த நிலையில் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் செய்திருக்கும் ட்விட்டர் பதிவு அவுஸ்திரேலியாவை வெடித்து சிதற வைத்திருக்கின்றது அவுஸ்திரேலியாவினுடைய படைகளை எதற்காக அவ்வாறு கூறினார் என்றால் அவுஸ்திரேலியா மீதும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆப்கானிஸ்தானில் அவுஸ்திரேலிய படைகள் போர்க்குற்றம் இழைத்திருக்கின்றன என்கின்ற முறைப்பாடு அவர்கள் மீது வந்திருக்கின்றது அவர்களினுடைய நாட்டு படைத்துறையே அதை ஏற்றுக்கொண்டு ஆப்கானிஸ்தானிடம் மன்னிப்பு கேட்டு இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் காரணமாக அமெரிக்காவினுடைய ஜோர்ஜ் டபிள்யூ புஷ்டன் இணைந்து முப்பத்தி ஒன்பதாயிரம் அவுஸ்திரேலிய படைகள் ஆப்கானிஸ்தான் போர்க்களத்திற்கு சென்றன இவர்களில் நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைந்து பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அவுஸ்திரேலிய படைகள் வெளியே எடுக்கப்பட்டு விட்டன இப்பொழுது ஆப்கானிஸ்தான் கந்தகார் பகுதியில் வெறும் நானூறு ஆஸ்திரேலிய படைகள் தான் இருக்கின்றன ஆனாலும் அவுஸ்திரேலிய படைகள் ஆப்கானிஸ்தானில் இழைத்த போர்க்குற்றங்கள் அல்லது கிரிமினல் குற்றங்கள் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றன அவுஸ்திரேலிய படைகள் எல்லோரும் குற்றம் என்று கூற முடியாது அதில் ஒரு ஒரு சிறு பிரிவினர் இழைத்த குற்றம் அவுஸ்திரேலியாவின் குற்றமாக மாறி இருக்கின்றது அவுஸ்திரேலிய படைகள் மீது மொத்தம் ஐம்பத்தி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இதில் இருபத்தி குற்றச்சாட்டுகள் கிரிமினல் குற்றங்களாகவும் மனித உரிமை மீறல் குற்றங்களாகவும் இருக்கின்றன அதில் முப்பத்தி ஒன்பது நிராயுத பாணிகளான ஆப்கானிஸ்தான் பிரஜைகளை அவர்கள் சித்திரவதை செய்து கொலை செய்திருக்கின்றார்கள் ஓர் இளைஞரை மைதானம் ஒன்றில் வைத்து சுமார் மூன்று மீட்டர் இடைவெளியில் துப்பாக்கியால் அவுஸ்திரேலிய படை வீரர் ஒருவர் சுட்டுக் கொன்ற காட்சியும் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது ஆகவேதான் பேர் ஐந்து இந்த முப்பத்தி ஒன்பது பேருடைய மரணத்துடன் தொடர்பு கொடுகின்ற பொழுது பத்தொன்பது பேர் அதில் மோசமான குற்றங்களை இழைத்திருப்பதாக கூறப்பட்டு நீதிமன்றின் முன் நிறுத்தப்பட்டார்கள் இது போர்க்குற்றம் கிரிமினல் குற்றம் இவர்கள் அனைவரும் அவுஸ்திரேலியாவினுடைய ஸ்பெஷல் ஏர் ரெஜி என்று அழைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி வரையான காலத்தில் இந்த கொலைகளை இவர்கள் செய்திருக்கின்றார்கள் இவர்களுடைய செயல் இரகசியமாக ஆஸ்திரேலியாவினால் கண்காணிக்கப்பட்டு தகவல்கள் சேகரிக்கப்பட்டன அவுஸ்திரேலியாவினுடைய ஜெனரல் அவர்கள் இது குறித்த அறிக்கையை சென்ற வாரம் வெளியிட்டிருந்தார் பல ஆண்டுகளாக ஆய்வு செய்யப்பட்ட பல நூறு பக்கங்களை கொண்ட அறிக்கை இவ்வாறாக அவுஸ்திரேலிய படைகள் ஆப்கானிஸ்தானில் சென்று மீறல்களையும் ஒழுங்கற்ற செயல்களையும் செய்ததை அவுஸ்திரேலியா தன்னளவில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் இதற்கு அவுஸ்திரேலியா ஒரு காலமும் மரியாதை கொடுக்காது என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியதானது ஆப்கானிஸ்தான் நாட்டில் அவருக்கு பெருமதிப்பை ஏற்படுத்தியது தன்னுடைய நாட்டு படைகள் செய்த போர்க்குற்ற மீறல்களை ஒரு நாட்டினுடைய படைத்துறை அதிகாரி தானே முன்வந்து இத்தகைய சம்பவங்கள் நடைபெற்றிருக்க ன என்று போர்க்குற்ற நீதிமன்று போய் அங்கும் பொய்யுரைத்து அலையாமல் உண்மையை சொன்ன பொழுது அவுஸ்திரேலியா தன்னுடைய புகழில் வானளாவ உயர்ந்து நின்றது உண்மைதான் மற்ற நாடுகளுக்கு வெட்கம் தரும் விதமாக அவுஸ்திரேலியா நேர்மையாக நடந்ததும் உண்மைதான் ஆனால் உலகத்தில் மற்றைய போர்க்குற்ற மீறல்களை செய்த எந்த நாட்டையும் சீனா வெளிவந்து கண்டித்தது கிடையாது அவுஸ்திரேலியாவை இன்று ஒரு போர்க்குற்ற நாடாக அவுஸ்திரேலிய ராணுவத்தை ஒரு போர்க்குற்ற ராணுவமாக சீனா படம் வரைந்து காட்டுகின்றதாக இருந்தால் சீனாவினுடைய நட்பு நாடுகள் பல மிக மோசமான யுத்த பற்றி சீனா இருப்பது எதற்காக என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது ஆகவேதான் இந்த விவகாரம் இரு நாடுகளுக்கு இடையே இருக்கின்ற சிக்கலாக மட்டும் அல்லாமல் உலக அரங்கில் சர்ச்சையாக இருக்கின்றது உதாரணமாக டென்மார்க்கில் சீனாவினுடைய கொடியில் கொரோனாவினுடைய படத்தை வரைந்தவுடன் டென்மார்க்கினுடைய சீன தூதுவர் அதை உடனடியாக நீக்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தொடர்பு கொண்டது தெரிந்ததே எனவே தன்னுடைய நாட்டினுடைய கொடியில் கொரோனா படம் இருப்பதை ஏற்றுக்கொள்ளாத சீனா அதன் மீதான எதிர்ப்பை காட்டுகின்ற சீனா அவுஸ்திரேலியா என்ற ஒரு நாட்டினுடைய ராணுவத்தை இவ்வாறு தன்னுடைய நாட்டினுடைய ட்விட்டர் பக்கத்தில் முன்வைக்க என்பதுதான் அவுஸ்திரேலியாவின் ஆதங்கமாக இருக்கின்றது ஆனால் விவகாரம் இது அல்ல இந்த பசிபிக் பிராந்தியத்தில் பெரும் புயலில் சீனா பல நாடுகளில் இப்பொழுது தன்னுடைய பந்துகளை வீசி பார்க்கின்றது எங்கிருந்து கச்சேரியை ஆரம்பிக்கலாம் என்று இந்தியாவினுடைய லடாக் பகுதியிலே இந்திய வீரர்கள் இருபது பேர் கொலை செய்யப்பட்டது ஒரு சம்பவம் அதுபோல இப்பொழுது அவுஸ்திரேலியாவுக்கு எதிராக சீனா திரும்பி இருக்கின்றது மணி ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னே என்று கூறுவார்கள் ஆஸ்திரேலியாவில் நடந்திருப்பதும் இந்தியாவில் நடந்திருப்பதும் யானை பின்னால் வருகின்றதா என்ற கேள்வியை எழுப்புவதாகவே அமைந்திருக்கின்றது தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே